தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிரிக்கெட்டில் ரெண்டு பேர் ரொம்பவே முக்கியம், ஒன்று பேட்ஸ்மேன் இன்னொன்று பவுலர். ஸோ பவுலிங் எந்த ஸ்பீடில் போடுறாங்கன்றது ரொம்பவே முக்கியம் இல்லையா? இந்த ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? நார்மலாக மைதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் பால் போடும்பொழுது யாருமே சுற்றி இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை மெஷர் பண்ணுறதுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க, அதுவும் காற்று தான் இருக்கும். ஆனாலும் அவங்க போடக்கூடிய ஸ்பீட் அப்படின்றது 140 km/h இல்லை 130 km/h இல்லை இவ்வளோ வேகம் அவ்வளோ வேகம்ன்றதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க? ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தவறாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வேகத்தை எப்படி மெஷர் பண்றதுன்னு பாக்கிறதுக்கு முன்பாக ஒரு ஜென்ரலான ஒரு டெக்னாலஜியை பத்தி பேசிக்கலாம். அதாவது ஸ்பீட் கன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுவும் குறிப்பா போலீஸ்காரங்க எல்லாம் வச்சு வந்து யார் வேகமா போறாங்க, நம்ம கண்ட்ரோல தாண்டி ஒரு லிமிட்டை தாண்டி யார் போறாங்கன்னு செக் பண்றதுக்கு ஹைவேஸ்ல எல்லாம் கூட வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கன்னை வச்சு மெஷர் பண்ணும்பொழுது நார்மலா போகிற வேகத்தை விட இவங்க எவ்வளவு வந்து அதிகமா போறாங்க, எந்த ஸ்பீட்ல வந்து ஒரு விஷயம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிராவல் ஆகுதுன்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே டெக்னாலஜியை தான் இங்க கிரிக்கெட்லயும் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்பீட் கன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து சைட் ஸ்கிரீனுக்கு அங்க வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து ரெண்டு பக்கம் சைட் ஸ்கிரீன் வச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சைடுல இருந்தாலே அந்த பவுலர் மாத்தி மாத்தி போட்டாலுமே எவ்வளவு ஸ்பீட்ல பால் போடுறாருன்றதை ஈஸியா வந்து கணிக்க முடியும். ஸோ இந்த கன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ஒரு ரிசீவர் வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து மைக்ரோவேவ்ஸ் வந்து இந்த டிரான்ஸ்மிட்டரில் செலுத்தும் பொழுது டேரெக்டாக அந்த பால் வீசும் பொழுது அந்த பாலுடைய வேகம் எவ்வளோ நேரத்தில் வந்து ரிலீஸ் ஆகுதுன்றதை போய் டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் அந்த மைக்ரோவேவ்ஸ் வந்து ரிட்டர்ன் இந்த ரிசீவர் கிட்ட வந்து வரும்பொழுது இன்பிட்வீனில் நடக்கக்கூடிய இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ஃப்ரீக்வன்சியில் அப்படின்றத மட்டும் மெஷர் பண்ணாவே வந்து போதும். ஈஸியாக அதோட ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வன்சி போகுது, ரிட்டர்ன் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வருது, ஸோ இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை வச்சு அந்த ஸ்பீட் என்ன அப்படின்றத அவங்க வந்து கால்குலேட் பண்ணிடுறாங்க. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் பவுலருடைய கையிலிருந்து பால் ரிலீஸ் ஆக உடனே அது எவ்வளவு ஸ்பீடு அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு தான் வந்து பண்ண முடியுமே தவிர பிச்சில் விழுந்து பேட்ஸ்மேன் கிட்ட போகும்போது எவ்வளவு ஸ்பீடு அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ண முடியாது. பிகாஸ் இவங்க கையிலிருந்து ரிலீஸ் ஆகும்பொழுது அது இன்ஸ்டன்ட் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கையிலிருந்து இவ்வளவு வேகமா கூட போடலாம் இல்ல இவ்வளவு வேகமா போடலாம், பட் பால் அங்க போக 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 எதிர் திசையிலிருந்து வரக்கூடிய கார்த்தூன் மூலியமாக பால் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகலாம், இல்ல பிச்சில் இருக்கக்கூடிய இன்னும் வளவளப்பு தன்மை ஈரத்தன்மை மூலியமா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆகலாம், இல்ல பவுன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் வேகமாகலாம். ஸோ இதன் மூலியமாக பாலுடைய முற்றிலும் வந்து வேறுபடலாம். ஆனா இங்க நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்றது பால் கையிலிருந்து ரிலீஸ் ஆன உடனே என்ன ஸ்பீட்ல போகுது அப்படின்ற அந்த இன்ஸ்டன்ட் ஸ்பீடை மட்டும் தான் வந்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது, பிகாஸ் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 22 yards அப்படின்ற இடத்துல அவங்க இன்னும் ஏறி வந்து ஏறுறாரா இல்லை பேக் ஃபுட்டில் போய் ஏறுறாரா அப்படின்றது எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்ணி டிஸ்டன்ஸ் பை டைம் இதை ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பீட் வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த விதத்தில் தான் ஸ்பீட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. பட் இந்த ஸ்பீட் அப்படின்றது இன்னும் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுற விதத்தில் பேட்ஸ்மேன் கிட்ட போகும்போது என்ன ஸ்பீடு இருக்குது, பேட்டில் பட்ட உடனே என்ன ஸ்பீட் இருக்குது அப்படின்றது எல்லாமே கால்குலேட் பண்ணுறதுக்கு இவங்க முற்றிலும் இன்னும் புது புது டெக்னாலஜிஸை வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹக்காய் அதே போல் பால் ட்ராக்கிங்லாம் யூஸ் பண்ணும்பொழுது பால் எந்த ஆங்கிளில் போடுறாங்க எந்த வேகத்தில் போடுறாங்க அது இன்னும் எங்கெங்கெல்லாம் போகும் அப்படின்ற முற்றிலும் டீவியேஷன்ல இருந்து எல்லாமே வந்து மாறுபடும். அதை மெஷர் பண்ணும்பொழுது இன்னும் பலவிதமான விஷயங்களை சேர்த்து மெஷர் பண்றாங்க. ஸோ இதற்கு முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா 6 திசைகளில் வந்து இவங்க வந்து கேமராஸை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ட்ராக்கிங்காக யூஸ் பண்றாங்க. பட் இது எப்படி யூஸ் பண்றாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத ரொம்பவே வந்து பாதுகாப்பாக கிளாசிஃபைட்ஸாக வந்து வச்சிருக்காங்க. பிகாஸ் இந்த சீக்ரெட் அப்படின்றது வெளியே போகக்கூடாது அப்படின்றது போல. பட் அந்த ஆங்கிள் மற்றும் ஸ்பீடை வச்சு இது வந்து இன்னும் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்க போகுது எந்த மாதிரி வந்து டீவியேஷன் இருக்கும் அப்படின்றத இந்த ஹக்காய் சிஸ்டம் மூலமா வந்து இவங்க டெஸ்ட் பண்ணி அதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பால் ட்ராக்கிங் மூலமா வந்து நமக்கு காமிக்கிறாங்க. பட் இந்த வீடியோவில் ஒரு ஸ்பீட் எப்படி வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தை பற்றியும் பார்த்துருப்போம். முடிஞ்ச வரைக்கும் என்னால் அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாங்க நம்புறேன். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா தாராளமாக கீழே கமெஷனில் ஷேர் பண்ணலாம். அடுத்ததாக வேறு எந்த டெக்னாலஜி பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்றத மறக்காம கீழே கமெஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.